ஒரு நாடு ஒரு சட்டம் என்ற ஒரு செயற்குழுவுக்காக ஒரு டாஸ்க் போர்ஸுக்காக போடப்பட்டிருக்கின்ற டாஸ்க் போர்ஸை பார்த்த பொழுது நாங்கள் மிக வேதனைப்பட்டோம். இந்த நாடு 1000 வருடங்களுக்கு மேலாக முஸ்லீம் சமூகம், முஸ்லீம்கள், சிங்கள தமிழ் மக்களோடு சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்ந்த ஒரு நாடு. கடந்த கால 30 வருட யுத்தத்துக்கு பிறகு எப்படியாவது முஸ்லீம் சமூகத்தை சீண்ட வேண்டும், முஸ்லீம் சமூகத்துக்கு துன்பத்தை விளைவித்த இந்த நாட்டிலே பல இன்னல்களை அந்த சமூகத்துக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்ட பல சதிகாரர்களுடைய சதியினால்தான் கடந்த காலங்களிலே பல பள்ளிவாசல்கள் உடைக்கப்பட்டு, பல கட்டடங்கள் எரிக்கப்பட்டு, பல கடைகள் எரிக்கப்பட்டு, பல உயிர்கள் அழுத்கமையிலே 2 உயிர்கள் கொல்லப்பட்டு பல பேர் காயப்படுத்தப்பட்டார்கள். அவ்வாறான துன்பங்கள் எல்லாம் செய்யப்பட்ட பிறகு இந்த நாட்டிலே மிக மோசமான ஒரு பயங்கரவாத தாக்குதல் சஹ்ரான் என்பதனால் ஏற்படுத்தப்பட்டது. இன்று வரை யார் அதற்கு பின்னால் இருந்தார்கள் என்பதை காண்பதிலே பல சந்தேகங்களும் பல பிரச்சனைகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற பொழுது, இவ்வாறான பிரச்சனையின் பொழுது ஜனாதிபதி செயலணியால், அதாவது ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியை நியமித்த அந்த ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையிலே குற்றவாளியாக காணப்பட்டிருக்கின்ற ஒருவருடைய தலைமையிலே, அதாவது இந்த நாட்டிலே ஒரு சட்டம் ஒரு நீதி என்று கொண்டு வருவதற்கான டாஸ்க் போர்ஸுக்கு தலைவராக அவரை நியமித்திருப்பது எங்களுக்கு பெரிய சந்தேகத்தையும் ஒரு பெரிய ஏமாற்றத்தையும், இந்த நாட்டிலே இன்னும் ஒரு பெரிய அழிவை நோக்கி பயணிப்பதற்கான அத்திவாரமாக இது என்பது கூட எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்க, அவ்வாறான ஒரு வினா எங்களுக்கு முன்னால் இருக்கின்றது.